சிறுவன் சுஜித் உயிரோடு மீட்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது, ஏக்கமாக இருக்கிறது. 72 மணி நேரம் கடந்தும் இன்னும் மீட்க இயலவில்லை என்பது மிகுந்த வேதனையை அளிக்கிறது, அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் சுஜித் மீட்கப்பட வேண்டும் என்கிற அந்த மீட்பு பணியில் சிறப்பாகவே பணியாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட பல அமைச்சர்கள் அந்த இடத்திலேயே காத்து கிடந்து மீட்பு பணிகளை கவனித்து வருகிறார்கள், தீவிரப்படுத்தி வருகிறார்கள். அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களும் அங்கேயே இருக்கிறார். அதிகாரிகள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் என்று அனைத்து துறைகளைச் சார்ந்த அதிகாரிகளும் பொறுப்புணர்வோடு சிறுவனை மீட்கும் பணியில் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் என்பதை நான் நேரில் நேற்று நடுக்காட்டுப்பட்டியில் சந்தித்தேன், பார்த்தேன். அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்லவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த குடும்பத்தினருக்கு ஒரே ஆறுதல், சிறுவன் மீட்கப்பட வேண்டும் என்பதை தவிர வேறொன்றுமில்லை. புதிய எந்திரம், இப்போது அதிவேகமாக செயல்படக்கூடிய போர்வெல் எந்திரம் புதிதாக களமிறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் அவன் மீட்கப்படுவான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அவன் உயிரோடு மீட்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.